ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நாம் டிஎன்பிஎஸ்சிக்கு ஹிஸ்ட்ரியிலிருந்து காரன் வேலீஸ் பிரபு பற்றியும் வெல்லஸ்லி பிரபு பற்றியும் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் மட்டும் தான் பார்க்குறோம் ஓகே இந்த வீடியோ இந்த சேனலில் நான் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வர நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க இப்போ இந்த வீடியோவில் கேரன் வாலிஸ் பிரபு வெல்லஸ்லி பிரபு பற்றி பார்க்கலாம் ஆங்கிலேயர்கள் கர்நாடக போர் மைசூர் போர் பிளாசி போர் பக்ஷார் போர் அதுக்கப்புறம் தான் வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி வந்து இந்தியாவில் வந்துடுது அந்த வகையில் ஃபஸ்ட்டு வந்து ராபர்ட் கிளைவ் வந்து வங்காளத்தின் ஆளுநராக வராரு அவருக்கு அடுத்து வாரன் ஹேஸ்டிங்ஸ் வராரு இந்த கர்நாடக போர் ப எல்லாமே வந்து மைசூர் போர் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ தனித்தனியாக கொடுத்துருக்கேன் டெஸ்க் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் வாரன் ஹேஸ்டிங்ஸ் பற்றியும் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் இப்போ அதை தொடர்ந்து வாலிஸ் பிரபு பற்றி ப பற்றி பார்க்கலாம் காரன்வாலிஸ் வங்காள தலைமை ஆளுநராக ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நியமிக்கப்பட்டார் தலையிடா கொள்கையை பின்பற்றிய ஆளுநர் காரன் வாலிஸ் காரன் வாலிஸ் வந்து எப் எந்த ஆண்டு வங்காள தலைமை ஆளுநராக நியமிக்கப்பட்டார்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு இவர் வந்து பின்பற்றிய கொள்கை என்னென்னா தலையிடா கொள்கை நிலையான நிலவரி திட்டம் அறிமுகப்படுத்தியவர் காரன் காரன்வாலிஸ் பிரபு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காரன்வாலிஸ்னாலே வந்து ரெண்டு முக்கியமான பாயிண்ட் தான் என்னன்னா நிலையான நிலவரி திட்டமும் அதுக்கப்புறம் இவர் தான் வந்து இந்த எக்ஸாம் குடிமையல் பணியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் காரன்வாலேஸ் இப்போ நாம் எழுதுகிற சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வந்து அப்போவே வந்து இந்த ஆட்சி பணி அந்த குடிமையியல் பணியின் த பணியெல்லாம் வந்து கொண்டு வந்தவர் வந்து வாலிஸ் பிரபு தான் வாலிஸ் பிரபுனாலே நிலையான நிலவரி திட்டம் குடிமையல் பணியின் தந்தை ஓகே காரன் காரன்வாலிஸ் வந்து நிலையான நிலவரி திட்டத்தை வந்து எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தினாருனா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணில் காரன் கரன்வாலிஸ் பிரபு நிலையான நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாரு இவர் ஆட்சிக்கு வந்த ஆண்டு என்னென்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு ஓகே காவல்துறை ஆணையர் நியமனம் கொண்டு வந்த ஆங்கிலேய தளபதியும் காரன்வாலிஸ் தான் எப்பொன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று காவல்துறை ஆணையர் காவல்துறை ஆணை ஆணையர் நியமனம் கொண்டு வந்ததும் கார காரன்வாலிஸ் தான் எப்பொன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அடுத்து இந்திய குடிமையல் பணியின் தந்தை என அறிமுக அழைக்கப்படுபவர் காரன்வாலிஸ் பிரபு இந்தியாவில் நிலையான காவல்துறையை உருவாக்கியதும் வந்து காரன்வாலிஸ் பிரபுதான் சர் ஜார்ஜ் பார்லோ என்பவர் தொகுத்த சட்ட தொகுப்பின் பெயர் காரன்வாலிஸ் சட்ட தொகுப்பு சர் ஜார்ஜ் பார்லோ வந்து அவர் காரன்வாலிஸ் பிரபு காலத்தில் இருந்த சட்ட சட்ட பிரிவில் சட்டத்துறை அமைச்சர்னு சொல்லலாம் அவர் வந்து உருவாக்கின சட்ட தொகுப்பு வந்து காரன்வாலி சட்ட தொகுப்பு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படின்ட்டு சொல்லப்படுது சார் ஜார்ஜ் பார்லோ காரன்வாலிஸ் சட்டத்தொகுப்பை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணில் தான் நிலையான நிலவரி திட்டம் இவர் வந்து நிறைய நிறைய கொண்டு வந்திருக்கார் இந்திய குடிமையல் பணியின் தந்தை என்றும் அழைக்கப்படுவோர் காரன்வாலிஸ் தான் காவல்துறை ஆணையர் நியமனம் கொண்டு வந்ததும் வந்து காரன்வாலிஸ் பிரபு தான் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் காவல்துறை ஆணையர் நியமனம் இந்தியாவில் நிலையான காவல்துறையை உருவாக்கியதும் வந்து காவ காரன்வாலிஸ் பிரபு தான் ஓகே அடுத்து நம்ம வந்து வெள்ள வெல்லஸ்லி பிரபு பற்றி பார்க்கலாம் அதாவது ஆங்கில பேரரசை வந்து இந்தியாவில் வந்து ஒரு பேரரசு பேரரசு அப்படின்ற அதாவது சாதாரண ஆட்சியில் இருந்தவங்களை வந்து ஒரு பெரிய அரசாக வந்து உருவாக்குனது யாருன்னா வெல்லஸ்லி பிரபு தான் அவர் அதுக்காக வந்து கடைபிடிச்சது என்னென்னா துணைப்படை திட்டம் வெல்லஸ்லி பிரபுனாலே துணைப்படை திட்டம் தான் ஓகே ஆங்கிலேய பேரரசை உருவாக்க பேரரசு கொள்கையை உருவாக்கிய ஆளுநர் வெல்லஸ்லி பிரபு வெல்லஸ்லி பிரபு பேரரசு கொள்கை துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் வெல்லஸ்லி துணைப்படை திட்டத்தின் முதலில் ஏ துணைப்படை திட்டத்தினை முதலிலை முதலில் ஏற்ற இந்திய மன்னர் யாரனா ஹைதராபாத் நிஜாம் துணைப்படை திட்டத்தை ஏற்க மறுத்தவர் திப்பு சுல்தான் ஆங்கில கிழக்கிந்திய குழுவின் அக்பர் எனப்படுபவர் வெல்லஸ்லி என இவர் வந்து இந்த துணைப்படை திட்டம் மூலமாக வந்து இந்தியாவில் நிறைய ஆட்சி பகுதியை வந்து இவர் கைப்பற்றிட்டார் வெல்லஸ்லி தன்னை எவ்வாறு அழைத்து கொண்டார் வங்காள புலி அவரே வந்து அவரை வந்து வங்காள புலி அப்படின்ட்டு அழைச்சி அழைத்து கொண்டார் முதல் பட்டயச் சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு முதல் முதல் பட்டயச் சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு நிலையான நிலவரி திட்டமும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு தான் கேரன் கேரன்வாலிஸோட சட்ட அமைச்சர் ஜ சர் ஜார்ஜ் பார்லோ சட்டத்தொகுப்பு உருவாக்குனதும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு தான் ஓகே ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணுன்னா வந்து நிலையான நிலவரி திட்டம் சட்டத்தொகுப்பு காரன்வாலி சட்ட தொகுப்பு முதல் பட்டயச் சட்டம் இது எல்லாமே வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஓகே வெல்லஸ்லி பிரபுவோட முக்கியமான பாயிண்ட் என்னென்னா அவர் வந்து ஆங்கில பேரரசை உருவாக்க பின்பற்றிய திட்டம் என்னென்னா துணைப்படை திட்டம் துணைப்படை திட்டத்தை முதலில் ஏற்றவர் வந்து ஹைதராபாத் நிஜாம் ஏற்க மறுத்தவர் திப்பு சுல்தான் ஓகே இப்போ இந்த வீடியோவில் நாம் காரன்வாலிஸ் பிரபு பற்றியும் வெல்லஸ்லி பிரபு பற்றியும் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வர இந்த சேனலில் நோட்டிஃபிகேஷனுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி